கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இப்பொழுது உங்களுக்கு கூற வரும் தலைப்பின் பெயர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி முழு பெயர் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தி அப்பா பெயர் வந்து கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்தி தாயின் பெயர் வந்து புட்லி பாய். மகாத்மா காந்தி வந்து எப்போ பிறந்தாங்கன்னா 1869 வருடம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியில் தான் பிறந்தாங்க. மகாத்மா காந்தி வந்து எப்போ இறந்தாங்கன்னா 30 ஜனவரி 1948 தான் வந்து இறந்தாங்க. எங்கே இறந்தாங்கன்னா நியூ டெல்லியில் தான் இறந்தாங்க. மகாத்மா காந்திக்கு வந்து 13வது வயதிலேயே கஸ்தூரி பாய் அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து லாயர் ஆகணுன்றதுக்கு ஆசை. அதனால அவர் வந்து இங்கிலாந்து அப்படின்னு இங்கிலாந்துக்கு போய் லாயருக்கு படிச்சுட்டு 18வது வயதில் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவை வந்து ரூல் பண்ணிட்டு வந்ததுனால மகாத்மா காந்தி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு போராட்டம் ஏற்பட போகிறேன், அதுக்கு நீங்கள் எல்லாருமே வரணும் அப்படின்னதுனால எல்லாருமே வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து இது பிரிட்டிஷ்காரங்க வந்து எல்லாத்தையுமே ரொம்ப அடித்து நிறைய வாட்டி காயப்படுத்தியிருக்காங்க. மகாத்மா காந்தி வந்து 11 வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார் நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு. மகாத்மா காந்தி வந்து நிறைய வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால அவருக்கு வந்து ரொம்ப என்ன இவங்க வந்து சுதந்திரமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால அவர் வந்து நிறைய பேர்த்த கூப்பிட்டு நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து போராட்டம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எப்போ வந்து சுதந்திரம் கிடச்சிச்சுன்னா 1947 ஆகஸ்ட் 15 தான் நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிச்சு. நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சி 75 வருஷம் ஆச்சு. மகாத்மா காந்தி வந்து 18 வயசுலேருந்து 45 வயசு வரையும் போராடி இருக்காங்க நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு. பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவிலேருந்து உப்பு தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம இந்தியாக்காரங்களே தான் அவங்களுக்கு உப்பு தயாரித்து கொடுக்கணும், ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்களே தான் அவங்களுக்கும் காசு கொடுக்கணும். அதனால இது எல்லாருமே அவங்களுக்கு நம்ம தான் வந்து வரியும் செலுத்தணும். அதை வந்து அப்படி சொல்லணும், நம்மளோட உப்பு வாங்கிட்டு நம்மளே வந்து வரியும் செலுத்துகிற மாதிரி இருந்தது ஆங்கிலேயர்களுக்கு. நாமளே தான் உப்பு நம்ம இந்தியாவில் இருந்தால் அவங்களும் உப்பு எடுக்கிறாங்க, நாமளே தான் அவங்களுக்கு வந்து வரியும் செலுத்தணும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு. அப்போ வந்து மகாத்மா காந்தி வந்து இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து 200 கிராத்துலேருந்து தண்டி வரையும் 240 கிலோமீட்டர் வந்து நடப்பயணத்திலே போய் அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக வந்து உப்பு தயாரித்து மக்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. அதனால் மகாத்மா காந்தி வந்து நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் வந்து மகாத்மா காந்தி வந்து எப்போ இறந்து போனாங்கன்னா மகாத்மா காந்தி வந்து எப்போ இருந்தாங்கன்னா 1948 இருந்தாங்க. ஜனவரி 30 தான் இருந்தாங்க. மகாத்மா காந்திக்கு வந்து நிறைய இங்கே இந்தியாவிலேயே நிறைய செலவெல்லாம் வச்சுருக்காங்க. மகாத்மா காந்தி வந்து நம்ம தேசத்தின் தந்தை. நன்றி.